இஸ்ரேல் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான மசோதா நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதனால் இஸ்ரேல் நாட்டில் 3 ஆண்டுகளில் 5வது பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள அந்நாடு ஆயத்தமாகியுள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் 120 உறுப்பினர்களில் 110 பேர் ஒருமனதாக நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஒப்புதல் அளித்ததை அடுத்து இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் இதற்கான கடைசி வாக்கெடுப்பு அடுத்த மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதா முழுமையாக நிறைவேற்றப்பட்ட பிறகு தற்போதைய இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பெனட் தமது பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் ஆட்சி பொறுப்பை கூட்டணி கட்சித் தலைவரும் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சருமான யாயிர் லஃபீஃப் இடம் ஒப்படைப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.